ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் பினோ. டென்த் மேக் சாப்டர் சிக்ஸில் எக்ஸசைஸ் 6.1 செகண்ட் சம் பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிஸ் 1 - டான் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் டீட்டா -1 = டான் ஸ்கொயர். இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 1 - டான் ஸ்கொயர் டீட்டா பை காட் ஸ்கொயர் டீட்டா -1. ஸோ ஆன்சர் வந்து டேர்னில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே டேர்னில் மாற்றிக்கலாம். ஸோ 1 - டான் ஸ்கொயர் டீட்டா பை 1 - டான் ஸ்கொயர் டீட்டா -1. ஏன்னா காட் அப்படிங்கிறது டேர்னோட ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 - டான் ஸ்கொயர் டீட்டா பை 1 - டான் ஸ்கொயர் டீட்டா பை டான் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது. இப்போ இதை பார்த்துக்கோங்க, இது வந்து ஃப்ராக்ஷன் தான். 1 - டான் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு இது என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ரெசிப்ரோக்கெலாம் மாற்றணும்னா டான் ஸ்கொயர் டீட்டா பை 1 - டான் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டான் ஸ்கொயர் டீட்டா, அதாவது மொத்த டேர்மும் தான் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ RHS வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ அதுலேயே செகண்ட் சம் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் டீட்டா பை 1 - சைன் டீட்டா = சீக் டீட்டா -1 வந்து என்ன இருக்குது அப்படின்னா டான் டீட்டா. ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ LHS எடுத்துக்கலாம். LHS என்ன இருக்குது அப்படின்னா, காஸ் டீட்டா பை 1 - சைன் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. ஸோ நம்மளுக்கு எப்போயுமே டினாமினேட்டர் என்ன இருக்குதோ அதுக்கு என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ 1 - சைன் டீட்டா பை 1 - சைன் டீட்டா. ஸோ a + b, a - b அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஸ்கொயர், மைனஸ் வந்து என்னென்னா சைன் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி காஸ் டீட்டா இன்ட்டு 1 - சைன் டீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போ காஸ் டீட்டாவை உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ காஸ் டீட்டா உள்ளே கொண்டு போயிட்டோன்னா காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு கிடைக்குமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு கிடச்சிருக்குது. ஸோ கீழே என்ன இருந்தது அப்படின்னா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றது. ஸோ 1 - சைன் ஸ்கொயருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா = 1 காஸ் ஸ்கொயர் டீட்டா = 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? ஸோ காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு போடுறோம். இப்போ காஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? ஸோ காஸ் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் வந்து காஸ் டீட்டா பை சைன் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இது இது கேன்சல், இது இது கேன்சலா, அப்போ என்ன கிடைக்கும், 1 - காஸ் மைனஸ் வந்து என்னென்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸோ 1 - காஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்குன்னு தெரியுமா? ஸோ சீக் டீட்டா. சைன் பை காஸ் வந்து என்னென்னா டர்ன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோன்னா, இது ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம க்வெஸ்சனில் ப்ரூஃப் பண்ண சொன்னதும் இது தான். ஓகேவா? அப்போ RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ LHS = RHS. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.